ஹாய் ஒன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் பேச போகிற இன்சிடென்ட் நமக்கு புதுசு இல்லை அதாவது இந்த சொசைட்டியில் நம்ம அடிக்கடிக்கு வர ஒரு விஷயம் தான் அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பெண்களுக்கு ஏற்படுற பாலியல் தொல்லை இது எல்லாம் இன்னும் தான் இருக்குது இதனால் கொலை தற்கொலை இந்த மாதிரி நிறைய நடந்துன்னு இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் சில கேஸில் நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காமல் போயிருக்கலாம் அண்ட் சில கேஸில் நமக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு ஆனால் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் எப்போ மாறப்போகுது சரி இப்போது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சின்மயா வித்யாலயா அப்படின்ற ஒரு ஸ்கூலில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுன்னு ஒரு பொண்ணை தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க அண்ட் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் அது யாரால அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் இருக்க ஒரு பர்டிகுலர் டீச்சர்னால அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன் தரணி அதாவது சில மாதமாகவே எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னு இருந்துச்சு அண்ட் இந்த மாதிரி டைமில் இந்த சின்மயா வித்யாலயா ஸ்கூலில் இருக்க ஒரு டீச்சர் இவனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறது அப்படின்னே தெரில இவனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்கிறவங்க அண்ட் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொன் தரணி அப்படின்னு சொல்லப்படுறவங்களோட நம்பரை வாங்கி வாட்ஸ்அப்பில் ரொம்பவுமே அசிங்கமாக மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை தப்பான முறையில் மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்பவுமே தப்பாகவும் பேசின்னு வந்திருக்கான் அண்ட் அதுக்கப்புறம் ஏப்ரலில் அந்த ஸ்கூலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லாத டைம் அந்த பொன் தரணி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்கூலுக்கு வர வச்சு அந்த பொண்ணை செக்ஷுவலாக ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கான் அதாவது என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சருன்ற இதே இல்லாமல் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கரெக்ட சொல்லி அந்த பொண்ணை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அதாவது அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபலும் ஒரு பொண்ணு தான் அவங்கக்கிட்ட போயிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த மாதிரி மித்துணன் அப்படின்னு சொல்லப்படுற சார் இந்த மாதிரி என்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரின்ஸ்பல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்றத நீ யாருக்கிட்டே சொல்லாது உன்னோட அப்பா அம்மாக்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லாது அண்ட் அது கூட இன்னொரு வார்த்தையும் இவங்க சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ பஸ்ஸில் போகிற அப்போ உன்னை யாரோ இடிச்சிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி நினச்சி இந்த ஒரு இன்சிடென்ட்டை நீ மறந்துடு இதை பற்றி யாருக்கிட்டும் நீ சொல்லாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கவுன்சில் கொடுத்து அமிச்சிட்றாங்க இதெல்லாம் எதுக்காக அந்த ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடுமா ஆனால் இங்கே ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போயிடுச்சு அண்ட் அதுக்கப்புறம் இந்த பொன் தரணி அப்படின்னு சொல்லப்படுறவங்க போறவங்க ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணி அவங்க வீட்டில் யாரும் இல்லாத டைமில் அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க அண்ட் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட சாவுக்கு யார் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லெட்டரில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காங்க அண்ட் அந்த லெட்டர்ல அவங்க கடைசியாக எழுதுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையும் சும்மா விட்டுறாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இது அவங்க பெற்றவங்க பார்த்துருக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க அதுக்கப்புறம் அந்த மித்துன் அப்படின்னு இல்லை மூணு செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனை அரஸ்ட்டும் பண்ணிட்டாங்க ஆனால் இதனால என்ன நடந்துற போகுது அந்த இறந்து போன பெண் உயிரோட வந்துட போதா இல்லை இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கிறது தான் நின்றுட போதா இல்லை இறந்து போன அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணு திரும்ப கடிச்சிட போதா அண்ட் இந்த இன்சிடென்னை பற்றி நான் பேசணும்னு நினைக்கும் போது எனக்கு தோணுது ஒன்றே ஒன்று தான் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிற விஷயத்தை நம்ம மிஞ்சி போனால் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் யோசிக்குவோமா இல்லை ரெண்டு நாள் அதை பற்றி ஃபீல் பண்ணுவோமா அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மறந்துடுவோம் ஆனால் இதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் கண்டிப்பாக நடக்கும் அண்ட் இப்படி நடந்தால் கூட நம்ம ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஃபீல் பண்ணிட்டு போயிடுவோம் ஆனால் இந்த மாதிரி இன்சிடென்ட் மறுபடியும் மறுபடியும் நடந்துனே தான் இருக்கப்போகுது அண்ட் இந்த மாதிரி ஒரு பொண்ணை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணுறவங்களா இருக்கட்டும் இவங்களுக்கும் அம்மா இல்லை கூட பிறந்த தங்கச்சி அக்கான்னு எல்லாருமே இருப்பாங்கல்ல இந்த மாதிரி பண்ணுறவனோட அம்மாவையோ இல்லை அவன் கூட பிறந்த தங்கச்சி அக்காவையோ அவன் அந்த மாதிரி தான் ஒரு பொண்ணை இந்த மாதிரி அவன் பண்ண முடியும் இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த பெண்கள் பயந்துனே வாழ முடியும் ஒரு பொண்ணை பெத்தெடுக்கிற அப்பாவாக இருக்கட்டும் இல்லை ஒரு அம்மாவாக இருக்கட்டும் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த சொசைட்டியில் நீ எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்க ஒரு பையனை பெற்றெடுக்கிற அப்பாவோ இல்லை ஒரு அம்மாவோ ஒரு பொண்ணை பார்த்தா நீ எப்படி நடக்கணும் ஒரு பொண்ணை எப்படி மதித்து நடக்கணும் எப்படி பேசணுன்றதை எதுக்காக சொல்லிக் இல்லை அண்ட் அது மட்டும் இல்லாமல் கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் அதாவது நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சரு இந்த மாதிரி பண்ணும்போது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் மேலே நம்பிக்கை வரும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கணும்னு ஆசை வரும் இப்போ இந்த கேஸில் ஜஸ்டிஸ் நாயோன்றது கிடைச்சிடலாம் ஆனால் அந்த பொண்ணோட உயிர் போன உயிர் திரும்பி வரப்போறது இல்லை அண்ட் இதே மாதிரி இன்சிடென்ட் மறுபடியும் மறுபடியும் நம்ம நடந்துட்டு தான் இருக்கு அதை நம்ம பார்த்துன்னு தான் இருக்கும் ஆனா இதுக்கான ஒரு முடிவுன்னு இன்னும் எதுவுமே கிடைக்கல ஆனால் இந்த மாதிரி இன்சிடெண்ட்கெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நம்ம எல்லாம் சாதாரண மனுஷங்க தான் நம்மளால் மிஞ்சு போனால் அவங்களுக்காக ஃபீல் பண்ண முடியும் அவங்களுக்காக கொஞ்ச நேரம் கண்ணீர் விட்டு அழுவ முடியும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறவங்களோ இல்லை ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறவங்களோ அது தப்பு அப்படின்னு உணர வரைக்கும் இந்த மாதிரி இன்சிடன்ஸ் எப்பவுமே நிற்க போறதில்ல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போனால் அந்த ஆத்மாக்காக ப்ரே பண்ண முடியும் அவ்வளோதான் அண்ட் இந்த மாதிரி நடக்கிற இன்சிடென்ட்க்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க அண்ட் முடிஞ்சால் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய் வேணாம் சார் நம்ம ஏன் திரும்ப சார் பொண்ணுங்க முன்னாடி போக முடியல பின்னாடி அவன் வராங்கிற பயத்துல தான் சார் போகட்டும் சார் பொண்ணுங்கள் ஸ்கூலுக்கு போகட்டும் காலேஜ் போகட்டும் வேலைக்கு போகட்டும் நிம்மதியாக உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா தைரியமாக போய் சொல்லுங்க சார் அவங்களுக்கு உங்களை பிடிச்ச கல்யாணம் பிடிக்கலையா விரட்டி தொரத்தி ஒத்துக்க வைக்கிறவன் ஆம்பளை இல்லை சார் அவள் உணர்வை மதிச்சு ஒதுங்கி போறவங்க தான் சார் ஆம்பளை